தற்போது கிடைத்த அண்மை செய்திகளை பார்க்கிறோம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தென் தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த பகுதிகள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், தொடரலாம். தென் தமிழகத்திலிருந்து ராயலசீமா வரை நிலவும் வளிமண்டல மேலடுக்கின் சுழற்சியின் காரணமாக வருகின்ற 25-26 ஆகிய தேதிகளில் தென் தமிழகம், வடகடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல வருகின்ற 29ஆம் தேதி வரை பெரும்பாலும் தென் தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிவு என்பது காணப்படும். 27ஆம் தேதியை பொறுத்தளவுக்கு தென் தமிழகம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தளவிற்கு அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் கலையநல்லூர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 4 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. மீனவர்களுக்கான எந்தவித எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தென் தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தென் தமிழகம் முதல் ராயலசீமா வரை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருந்தால் இந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. உரங்களை செய்தியாளர் வேல்முருகன் திறக்கிறார். தஞ்சையில்